ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தித்தி ஸ்பெஷல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அஜியோவில் பிக் பால் சேல் லைவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக் பால் சேலில் மோஸ்ட்லி ப்ரைஸ் ட்ராப் வந்து எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கு, எல்லா பிராண்டுக்குமே கிடச்சிட்ருக்கு, எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே அவ்வளோ லோ ப்ரைஸில் கிடச்சிட்ருக்கு. இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கான சேலில் எந்த பிராண்ட் நம்மளுக்கு அவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா, நான் தீபா சுரேஷ். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அஜியோ ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். உள்ளே போயாச்சுன்னா பிக் பால் சேலுக்கான ஆஃபர், 50-90% ஆஃபர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். உள்ளே போயாச்சுன்னா இந்த சேலுக்கான எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஷோ ஆகிட்டுருக்கும். எல்லாமே அக்சசரீஸ்லேருந்து ஃபுட் வேர், அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸஸ், பலாசோஸ், பேண்ட், எவ்ரி திங், குர்தாஸ் அண்ட் குர்தீஸ், குர்தா சூட் செட்ஸ், அதுக்கப்புறமா கிட்ஸ் வேர் கலெக்ஷன், மென்ஸ் வேர், எல்லாமே ஷோ ஆகிட்டுருக்கும். இதில் நம்ம தேவையானதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். விமன் கிளிக் பண்ணிவிட்டு பிராண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பிராண்ட் சூஸ் பண்ண போகிறோம்னா, ஜனசியா பிராண்ட் தான் சூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிராண்ட் இப்போ நம்மளுக்கு நல்ல ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கிது. இந்த குர்த்திஸ் எல்லாமே ட்ரெண்டிங்காகவும் இருக்குது. ஸோ அதுதான் நான் ஜனசியா பிராண்ட் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஜனசியா பிராண்டில் நிறையா கேட்டகரி அவைலபிளாக இருக்குது. குர்த்திஸ், அப்புறம் குர்த்தா செட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்படி ரேண்டமான கலெக்ஷனில் இந்த ஒரு சராரா மாதிரி இருக்கு இல்லையா, இந்த செட்டுமே, குர்த்தா வித் பலாசோ செட், இதுவுமே நம்மளுக்கு நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. இதனோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ட்ரெண்டிங்காகவும் லுக்கிங் குட்டாகவும் எலகண்ட்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கேட்டகரியில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு குர்தாஸ் அண்ட் குர்த்திஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்ளை ஃபில்டர் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து 360 ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் பை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து லோயஸ்ட் ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். லோயஸ்ட் ரேஞ்சில் இந்த ஒரு குர்த்தி தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லாகவும் லுக்கிங் குட்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃப்ரண்டில் ஒரு ஸ்லிட் வருது, பிளாக் வித் ப்ளூ கலர், ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இதனோட கிளாத் டைப் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஜனசியாவில் மோஸ்ட்லி க்ரேப், பாலி க்ரேப் அந்த மாதிரி போயிட்டுருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி டைப் வேணும்னாலையும் நீங்கள் ஃபில்டரும் பண்ணிக்கலாம். நான் சைஸ் செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு பேக் கொடுத்துக்கிறேன். இதனோட கிளாத் டைப் பாருங்கள், க்ரேப். ஸோ க்ரேப் மெட்டீரியல் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு செட் பாருங்கள், இதுவுமே நம்மளுக்கு கோட் மாடலில் இருக்குது, பட் அட்டாச்சபிள், ரிமூவ் பண்ண முடியாது. நெக்லைனில் மட்டும் டைப் பண்ணிக்கலாம், மற்றபடி சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இதனோட எம்ஆர்பி 1399 ரூபீஸ். இதை நம்ம ஜஸ்ட் 336 வாங்கிக்கலாம். இதில் சைசஸ் எதுவுமே அவைலபிளாக இல்லை, டபுள் எக்ஸ்எல் ஒன்லி தான் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி டைமில், அதாவது சேல் டைமில், இந்த மாதிரி பெஸ்ட்டான ஆஃபர் போகிற டைமில் நான் சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிடைக்கிற சைஸை சூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ராடக்ட் நம்ம கையில் வந்த அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம். ஏன்னா ஆஃபர் டைம் முடிஞ்சதுன்னா, அதாவது அது 1 hour இருக்கலாம், 1 day கூட இருக்கலாம், அந்த டைம் முடிஞ்சது ப்ரைஸ் ரேஞ்ச் ஹை ஆகிடும். ஸோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த டைமில் நம்ம என்ன ப்ரைஸ் பை பண்ணமோ அதே ப்ரைஸ்க்கு தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் போட போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ட்ராக் பண்ண ட்ராக் பண்ண இந்த ஒரு பேட்டர்னுமே நம்மளுக்கு இப்போது ட்ரெண்டியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் டைப்பாக அவைலபிளாக இருக்குது. இதனோட கிளாத்தும் சேம் கிரேப்ட் மெட்டீரியலில் தான் வருது. ஸோ உங்களுக்கு கிரேப் பிடிக்குன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதிலே நம்மளுக்கு கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதில் பாலி கிரேப், 100% பாலிஸ்டர். ஸோ இதிலுமே இந்த டைப்பெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெனசியாவில் மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளாத் டைப் தான் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு குர்த்தி பாருங்களேன், இதனோட பேட்டர்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜார்ஜட் மெட்டீரியல் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா நடுவில் ஒரு லைன் மட்டுமே இந்த மாதிரி பேட்டர்ன்லேயும், சைடில் நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஜார்ஜட் டைப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. பார்க்கவே நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. இதையும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன், இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள கலெக்ஷன் எல்லாமே ஜனசியாவில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராண்டில். ஸோ நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதனோட ஸ்டிச்சிங்கே வேறு மாதிரி இருக்குது. நல்ல ஸ்டைலிஷான ஸ்டிச்சிங்காகவும், ஒரு சைடு வந்து பிளெயினாகவும், இன்னொரு சைடு ஃப்ளோரல்லையும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் பிரிண்டடாக இருக்குது இல்லையா, இந்த பிரிண்ட் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி தோணுது பார்க்கும்போதே. ஸோ நீங்கள் பிரிண்டட் எதுவாக இருந்தாலுமே பிரிண்டடில் நீங்கள் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறத போது நம்மளுக்கு பிரிண்ட் நிறைய நாள் வளைக்கும். இதனோட டைப்புமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப நாள் விஷ்லிஸ்ட்டில் வச்சுருந்தேன், அதுக்கப்புறமா பை பண்ணிக்கலான் இருக்கேன்.
இதனோட சைஸுமே இதில் கீழே போட்டிருக்கு. இதனோட கிளாத்தும் பாலி கிரேப். ஸோ நீங்கள் பிரிண்டட் டைப் உள்ள கிளாத்தை என்ன பண்ணிக்க போகிறீங்கன்னா ஷாம்பு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு நிறைய நாள் நல்ல குவாலிட்டியாக வரும், பிரிண்ட் சீக்கிரமாக போகாது. ஸோ நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, மோஸ்ட்லி பிரிண்டட் கிளாத்தை, சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஒரு அதுவும் பிரிண்டடில் கோல்டன் பிரிண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இன்னும் சாஃப்டாக இந்த மாதிரி ஷாம்பு வாஷில் தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் கீழே ட்ராக் பண்ண ட்ராக் பண்ண டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில், அதுவும் நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு 2 kurtis அந்த மாதிரி தான் அவைலபிளாக இருக்கும், மற்றது எல்லாமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே நல்ல ஸ்டைலிஷான லுக்கில் இருக்குது. இந்த ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் உள்ள குர்த்தா பாருங்களேன், இதனோட கிளாத்துமே நம்மளுக்கு சூப்பராக இருக்குது, சில்க் கிளாத். ஸோ உங்களுக்கு இந்த கிளாத் பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எஸ் சைஸ் அவைலபிளாக இருந்தது, நான் அதை ஆட் டு பேக் கொடுத்துக்கிட்டேன். நான் அப்படியே ரேண்டமான கலெக்ஷனை ஆட் டு பேக் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ட்ராக் பண்ண ட்ராக் பண்ண இன்னும் மோஸ்ட்லி நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. மொத்தமாகவே நம்மளுக்கு சீக்கிரமாக மெதுவாக செக் பண்ணி பார்க்குறதுக்கு கூட அவைலபிளாக இருக்குது. 360 ப்ராடக்ட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் மெதுவாக செக் பண்ணும்போது கூட உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னில் ஹேண்ட் டைப் பாருங்களேன், நல்ல ஒரு ஸ்டைலிஷான லுக் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அதையும் ஆக்டிவாக கொடுத்துக்கிட்டேன். நம்ம இன்னும் ட்ராக் பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு குர்த்தியுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது, பட் இப்போயும் நல்லாயிருக்கும் வியர் பண்ணும்போது. இந்த குர்த்தியும் பாருங்களேன், ஒரு சைடு ஃபுல்லமாகவே இந்த மாதிரி பிரிண்டட், இன்னொரு சைடு பிளெயினாகவும், அது மட்டும் இல்லாமல் ஹேண்டில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைப்பில் கொடுத்துருக்காங்க. வியர் பண்ணியாச்சுன்னா அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ நான் இதையும் ஹேட் பேக் கொடுத்துக்கிறேன். நீங்கள் நல்லா ட்ராக் பண்ணும்போது தான் எல்லாமே ஷோ ஆகிட்ருக்கும், அப்படியே கொஞ்சம் மிக்சடாக ஷோ ஆகிட்ருக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஒரு ப்ளூ கலர் குர்த்தி பாருங்களேன், வித் கோட்டும் வருது, நம்மளுக்கு அட்டாச்சாக இருக்குது, சரிங்களா? இது வியர் பண்ணும்போது இதுவும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஜனசியா ப்ராண்டில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஓவராலாக பார்த்துக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபில்டரும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குல்மோகர் ஜெய்ப்பூர் பிராண்டில் நைட்டு ஈவினிங்க்கு அப்புறமா நம்மளுக்கு நிறைய ப்ரைஸ் ட்ராப் ஆயிருந்தது. நார்மல் ப்ரைஸ் ட்ராப்பை விட ரொம்ப ப்ரைஸ் ட்ராப் ஆயிருந்தது. ஸோ நீங்கள் ஈவினிங் டைமுக்கு மேலே குல்மோகர் ஜெய்ப்பூர் பிராண்ட் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பேக் வியூ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு குல்மோகர் ஜெய்ப்பூர் பிராண்ட்லேருந்து ப்ராடக்ட் எப்படி பை பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை நம்மளோட சேனலில் செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்ளை கூப்பன் கிளிக் பண்ணிக்கலாம் பேக் வியூ பண்ணிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோர் கூப்பன் அவைலபிளாக இருக்குது. 2490 எபோ இருந்தாச்சுன்னா நம்மளுக்கு ரோர் கூப்பன் அப்ளை ஆகிடும். இப்போ பாருங்கள் இதனோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 408 rupees நம்ம பை பண்ணோம், பட் இங்கே 479 rupees போட்டிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. கூப்பன் அப்ளை பண்ணுறதுக்காக ப்ராடக்ட்ஸ் எக்கச்சக்கமாக ஆட் பேக் கொடுத்து வச்சுருப்பீங்க, அப்புறம் கூப்பன் அப்ளை பண்ண அப்புறமா ப்ரைஸ் ரேஞ்ச் ஹையாக காட்டுதுன்னு பார்ப்பீங்க. அது ஏன்னா நம்ம டோட்டல் அமௌண்ட் ரொம்ப அதிகமாக ஆட் பேக் கொடுத்து வச்சுருப்போம். அதனால தான் 2490 ஒரு 3000 இருக்கிற மாதிரி பாருங்கள் டோட்டல் அமௌண்ட். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ப்ரைஸ் ரேஞ்சும் குறையும். இப்போ பாருங்கள் நான் ஒவ்வொரு ப்ராடக்டை ரிமூவ் பண்ணி ஷோ பண்ணி காட்ட போகிறேன். அந்த ரிமூவ் பண்ண இங்கே ப்ரைஸ் ரேஞ்சும் எல்லாத்துக்கும் குறையுது பாருங்கள். இப்போ மோஸ்ட்லி குறைஞ்சிட்டு நான் ஒரு சிலதுக்கு எல்லாமே 3 whistles கொடுத்துட்டேன், ஏன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்குது, நானும் பை பண்ணுறதா இருக்கேன். பாருங்கள் நான் ரிமூவ் கொடுத்துட்டேன் ஒரு சிலது 3 whistles கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஆஃபர் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துருச்சு, 378 rupees. இது 378 rupees. மோஸ்ட்லி 76, 73 அதுக்கப்புறமா 75 அந்த மாதிரி பர்சன்டேஜ் ஆஃபரில் தான் கிடைக்குது. ரொம்ப பெஸ்ட்டான ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் ப்ரொசீட் டு பேமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு கேஷ் ஆன் டெலிவரி சூஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 or 2 கூட நீங்கள் வச்சுட்டு மீதி கேன்சல் பண்ணிக்கலாம், ஃப்ரீ டெலிவரியாகவே நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.